இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விபிஎஸ்ஸின் நோக்கம் கிறிஸ்துவின் நறுமணம். நோக்க வசனம்: இரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 2:15. நாள் 1: கிறிஸ்துவை அறிந்து நறுமணம் வீசு. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14. நாள் 2: இறை வேண்டலில் நறுமணம் வீசு. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. சங்கீதம் 141:2. நாள் 3: இறை பயத்துடன் நறுமணம் வீசு. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். ஏசாயா 15:3. நாள் 4: அன்பு செய்து நறுமணம் வீசு. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. நாள் 5: பகிர்ந்து நறுமணம் வீசு. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான சுகந்த பலியுமாக எப்பாப்பிராத்தீத்துவின் கையில் வர பச்சி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். பிலிப்பியர் 4:18. நாள் 6: நல் ஆலோசனையால் நறுமணம் வீசு. பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். நீதிமொழிகள் 27:9. நாள் 7: நிலைவாழ்வில் நறுமணம் வீசு. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கேதுவான மரண வாசனையாகவும் இரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? 2 கொரிந்தியர் 2:16.